நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு ஆல்ஃபா என்எல்பி ஸ்டுடியோஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுக்கி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. மூணு லைஃப் லெசன் இன்றைய தேதியில் கூகுள் டவுன், யூடியூப் டவுன், ரெண்டுமே டவுன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். அதிலிருந்து நம்ம லைஃபுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்பர் ஒன், என்னாச்சு என்னாச்சு கூகுளுக்கு, என்னாச்சு யூடியூபுக்கு அப்படின்னு நிறைய பேர் பதட்டப்பட்டோம். பதட்டப்படும்போது வேறு விதமான தகவல்கள் பரப்பப்படாமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு இன்னொரு பிளாட்ஃபார்மில், ட்விட்டருங்கிற இன்னொரு பிளாட்ஃபார்மில் உடனே கூகுள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க கூகுள் யூஸருக்கும் யூடியூப் யூசர்ஸுக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு டவுன் வருதா, உடனே உலகம் வேறு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடாமல் நாமளே சில தகவல்களை சொல்லியிருந்தேன். இரு, கீழே விழுந்துட்டேன், எழுந்திரிச்சு வருவேன் அப்படிங்கிற தகவலை நாமே சொல்லணும். இல்லைன்னா நம்மளுடைய வீழ்ச்சியை மற்றவங்க வேறு மாதிரி உலகத்தில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் டூ, கிண்டல் கேலி இதெல்லாமே இந்த கூகுள் டவுனில் யூடியூப் டவுனில் இருந்தது. சோஷியல் மீடியாவில் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவ்வளவு கிண்டல் கேலிகள், சுந்தர் பிச்சை என்ன சர்வருக்குள்ளே எலி பூந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நிறைய மீம்ஸு, நிறைய ரைட் அப்பு. இந்த மாதிரி கிண்டல் கேலிகள் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு டவுனை நம்ம சந்திக்கும் போது நிச்சயமாக வரும். பட் கூகுள் என்ன செஞ்சிச்சு, ஃபோக்கஸ் ஆன் தேர் இஷ்யூ, உட்காந்து அவங்க பதில் சொல்லிகிட்ருக்கல. நம்மளோட லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அந்த இஷ்யூவில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்கணுமே தவிர உட்காந்து அதை நம்ம பார்த்துட்ருக்கக்கூடாதுங்கிறது ரெண்டாவது லெசன். மூணாவது, என்னாச்சு ஏதாச்சுன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். கூகுளுக்கு என்னாச்சு, யூடியூபுக்கு என்னாச்சு, ஜிமெயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில காலம் நீங்கள் பிறரிடமிருந்து விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கான முக்கியத்துவம் தெரியும். உங்களுக்கான முக்கியத்துவம் இந்த மாதிரியான நேரங்களில் தெரியும். சில உண்மையான நபர்களுடைய உண்மையான அந்த அக்கறை நம்ம யார் யாரெல்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ புரியும். இதுதான் அந்த மூணு லெசன். நன்றி, மகிழ்ச்சி, லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல், மனங்கள் மலரட்டும். லெட் அஸ் அன்லாக் அவர் ட்ரூ ஹிடன் பொட்டன்ஷியல். சி யூ, பை பை.